எங்களுடைய வரைவு தேர்தல் அறிக்கை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியிட்டோம். அடுத்தது இன்னொரு இடைக்கால தேர்தல் அறிக்கை கடந்த 10ஆம் தேதி அன்று அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட்டார்கள் எங்களுடைய அறிக்கை. இப்போது இறுதி அறிக்கை வெளியிட்டிருக்கோம். திமுக 66 வயது உள்ள திமுக, இவர்களால் புதியதாக எதுவும் கொடுக்க முடியாது என்று நாங்கள் ஓராண்டு காலமாக சொல்லி வருகின்றோம். ஆங்கிலத்தில் சொன்னால் தேர் பெரஃப்ட் ஆஃப் ஐடியாஸ் சொல்றது, புதிய சிந்தனைகளோ புதிய திட்டங்களோ தெரியல அவங்களுக்கு. ஏன்னா 50 ஆண்டுகள் உங்களுக்கு வசனம் பேசி பேசி அவர் ஏமாத்திட்டு வந்தாங்க. அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது அப்படியே 60 விழுக்காடு எங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன இருந்ததோ அப்படியே திமுகவில் காப்பி அடிச்சிருக்கிறாங்க. அதில் 42 திட்டங்கள் திமுக அப்படியே காப்பி அடிச்சிருக்கிறாங்க. சில திட்டங்கள் பேஜ் கூட மாத்தல, சில திட்டங்கள் எழுத்து கூட மாத்தல. இப்படி அதுக்கு ஒரு தேர்தல் அறிக்கைக்கு ஒரு குழு ஒன்று தயாரிச்சிருக்கிறாங்க. அது அந்த குழு போயிட்டு 6 மாசமா எங்கேயோ போயிட்டு வந்துருக்காங்களே, எங்க போனாங்களே யாருக்கும் தெரியல. ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எங்களுக்கு தெரியல. அந்த கவர் மட்டும் மாத்திருக்கலாம், அதான் செஞ்சிருக்கிறாங்க நினைக்கிறேன். எங்களுடைய கவரை மாத்திட்டு அவங்க திமுக கவர் போட்டிருக்காங்க மேல. ஆக இதுல இருந்து தெரியுது அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போன கட்சி. அதனால மக்கள் அந்த நிச்சயமா அது ஏற்றுக்கொள்ளவில்லை. கடந்த தேர்தலையும் பார்த்துட்டோம், திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அதுக்கு முந்தைய தேர்தலும் திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள். இந்த தேர்தலும் திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட போகிறார்கள்.